வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு சுவையான கொத்தமல்லி இலையில் தான் சட்னி பண்ண போகிறோம். இது ரொம்பவே சுவையாக இருக்கும். இதுக்கு வந்து நான் ஒரு கட்டு கொத்தமல்லி இலையை எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை எப்படி பண்ணலான்ட்டு பாத்திரலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ரெண்டு பச்சை மிளகாவும் ரெண்டு வத்தலும் சேர்த்துருக்கேன். இது லைட்டாக வறுத்துட்டு ரெண்டு துண்டு காயம் போட்டிருக்கேன். கட்டி காயம் தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த காயமும் அந்த எண்ணெயில் நல்லா பொரியட்டும். இப்போ காயம் வந்து நம்ம பொரிஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம தட்டி வச்சிடலாம். நம்ம இஞ்செல்லாம் தட்டுவோம்ல, அதில் தட்டி வச்சுக்கிடலாம். இப்போ காயம் பொரிஞ்சிட்டு இப்போ வந்து உளுந்தம்பருப்பும் பூடும் சேர்த்துக்கிடலாம். உளுந்தம்பருப்பும் அந்த எண்ணெயில் நல்ல ஃப்ரை ஆகட்டும். லைட் ப்ரௌன் கலர் வந்துட்டு இப்போ நம்ம கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மல்லி இலையை சேர்த்துடலாம். இந்த மல்லி இலையை நல்ல லைட்டாக வதக்கி எடுத்துருவோம். இந்த மல்லி இலை வந்து இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால செரிமான பிரச்சனையை போக்கக்கூடியது. நம்ம குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த மல்லி இலை ரொம்பவே நல்லது. மேலும் இது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கும் ரொம்ப நல்லது. சர்க்கரை நோயாளிகள் இந்த மல்லி இலையில் துவையலோ அல்லது ஒரு ஜூஸோ எடுத்துட்டு குடிக்கலாம். ஆனால் அளவாக சாப்பிடணும். எந்த ஒரு உணவாக இருந்தாலும் நம்ம அளவாக சாப்பிட்டா தான் நமக்கு அது ஆரோக்கியத்தை தரும். அதனால் அளவு இல்லாமல் சாப்பிடக்கூடாது. இப்போ நல்ல வதக்கி எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக புளியை சேர்த்துட்டு அதுவும் லைட்டாக வதக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சியில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இன்னொரு பாத்திரத்தை வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துடலாம். கடுகும் பொரிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த துவையில் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கி எடுத்தால் போதும். அந்த எண்ணெயோடு சேர்ந்து வர அளவுக்கு எடுத்துட்டு நம்ம எடுத்துடலாம். இது வந்து இட்லி தோசைக்கு, சாதத்துக்கு, சாம்பாருக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். மேலும் தயிர் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இந்த இலையில் இருக்குது. பித்தத்தை போக்கக்கூடியது, உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது. மேலும் இது வந்து இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கருவில் இருக்கிற குழந்தைக்கு வந்து எலும்பு வளர்ச்சிக்கு உதவக்கூடியது. கால்சியம் இருக்கிறதுனால எலும்பு வளர்ச்சிக்கு உதவக்கூடியது. கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி சட்னி உங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.